கன்னட திரையுலகில் பவர் ஸ்டார் என்றழைக்கப்பட்ட முன்னணி நடிகரான புனீத் ராஜ்குமார் கடந்த செப்டம்பர் மாதம் 29 தேதியன்று மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். அவருடைய மரணம் கன்னட திரையுலகை மட்டுமல்லாமல் கர்நாடக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 46 வயதில் அவருக்கு ஏற்பட்ட மரணத்தை யாராலும் ஜீரணிக்க முடியாமல் போனது. பெங்களூரு காண்டிரவா ஸ்டுடியோவில் உள்ள தந்தையும் நடிகருமான ராஜ்குமார், தாயார் பர்வதம்மாள் ஆகியோரின் சமாதிகளுக்கு அருகே புனித் ராஜ்குமாரின் உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பெங்களூருவில் உள்ள அவருடைய நினைவிடத்தை காண அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் நாள்தோறும் வந்து பார்வையிட்டு மரியாதை செய்து வருகின்றனர். அவரை அங்கீகரிக்கும் வகையில் கர்நாடக அரசின் உயரிய விருதான கர்நாடக ரத்னா விருது புனித் ராஜ்குமாருக்கு வழங்கப்பட்டது. நடிகர் புனித் ராஜ்குமாரின் கடைசி படமான ஜேம்ஸை அவரது முதல் பிறந்த நாளான மார்ச் 17, 2022 அன்று திரையரங்குகளில் வெளியிட தயாரிப்பாளர்கள் திட்டமிட்டு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் மறைந்த கன்னட சூப்பர் ஸ்டார் புனித் ராஜ்குமார் நினைவிடத்திற்கு நேரில் சென்றுள்ள தளபதி விஜய் அங்கு புனித் படத்திற்கு தீபாரதனை காட்டி மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார். அக்கார்ட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.